கண்ணா எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம SRFC சேனல். Subscribe பண்ணுங்க, bell icon-ஐ click பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அது போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பாயிடுச்சு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேற்று இரவு ஃபுல்லாகவே சரி எல்லா டிவி சேனலுமே சரி அந்த டாபிக் தாங்க ஓடிச்சு. அதை வச்சு தான் வந்து விவாதம் அப்படிங்கிறது நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே சரி ஒரு 2 வாரத்துக்கு வந்து அதை வச்சு பேசுவாங்கன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் இது குறித்து வந்து இன்னொரு அறிக்கை அல்லது ஒரு பதில் சொல்கிற வர இந்த ஒரு விவாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து அங்கங்கே வந்து போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒட்டியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களை வந்து அரசியலுக்கு அழைத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு போஸ்டர்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அதான் வந்து செம ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, நீங்கள் வாங்க ரஜினி, எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான், ஓட்டுன்னு போட்டால் ரஜினிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்பும் மக்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரஜினி ஃபேன்ஸ் அடித்தது கிடையாது, மாற்றத்தை விரும்பும் மக்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதுபோல் பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து சற்றமுன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து சில ரஜினி ஃபேன்ஸ் வந்து குவிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வெளியே இருந்து அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த டிஷர்ட்டில் வந்து ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இப்போ இல்லைனா எப்போவுமே இல்லை அப்படிங்கிற வார்த்தை உள்ள ஒரு டிஷர்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இணையத்தில் கவனிக்கும் போது பல பேர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ரஜினி சார் நீங்க கண்டிப்பா வந்து அரசியலுக்கு வரணும், நீங்க வாங்க, உங்க உடம்புக்கு வந்து எதுவுமே ஆகாது, நீங்க வந்து எங்கேயும் வர தேவையில்லை, நீங்க வந்து மக்களை நீங்க சந்திக்கவும் தேவையில்லை, எதுவுமே நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, நீங்க கட்சி ஆரம்பிங்க, அந்த சின்னத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, மற்ற எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் நீங்க கொடுங்க, ஸோ அந்த வீடியோ வந்து என்னுடைய சொந்த செலவில் என்னுடைய ஊர் ஃபுல்லாக நான் வந்து பரப்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல ரசிகர்கள் பல மக்கள் வந்து அவங்களுடைய ஆசையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் இது குறித்து வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வார்த்தை அல்லது வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஏதாவது கண்டிப்பாக வந்து வைப்பார், சொல்லுவார்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வந்து கிளப்பி விட்டுருக்கு நேற்றைய ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு அறிக்கைன்னு கூட சொல்லலாம். அதை ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ இது குறித்து நம்ம அப்பப்போ நிறைய நியூஸ் நம்ம வந்து போடலாம், நிறைய செய்திகள் கிடச்சிக்கிட்டும் இருக்குது. ஸோ அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேர்ந்து ஒரு பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதையும் நீங்கள் வந்து சொல்லிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.